என்ன ஃபீல் பண்ணேன்னா, இவங்க நிச்சயமாக நல்லபடியாக நடிப்பாங்க, இந்த கேரக்டர் வந்து அவங்க பொருத்தமாக அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் அதை பார்த்தோன்னே அவங்கள நான் வந்து ஓகே பண்ணி அவங்கள வந்து என்னோடய கதை கதாநாயகியாக அவங்கள கொண்டு வந்தேன். ஆனால் அவங்க பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் இமோஷன் வந்து நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப அழகாக காட்டணும். அந்த இமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல, அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஞாபகம் வந்து இந்த ரெவலேஷன்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த எமோஷனும் பண்ணி ஆகணும். அப்போது அந்த குழப்பத்துக்கு நடுவுலையும் இமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க, பார்க்குறவங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும். அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க, நிச்சயமாக நல்லா வருவாங்க அவங்க. அடுத்தது நம்முடைய கேமராமேன் யுவராஜ், அவர் நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அந்த டோன் அந்த கலர் இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தோம். அதுபடியே அவரும் வந்து அதை அழகாக கொடுத்துருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு காதல் இருக்கும், காமம் இருக்காது. ஆனால் காதலுக்கும் காமமுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே நம்ம நிச்சயமாக இடையோடி காட்டியிருக்கோம். அதுக்கெல்லாம் அவருடைய கேமரா எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஜூபின் மியூசிக் டைரக்டர், அவர் வந்து நான் முதல் அதை கேட்டபோது இவர் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரில் நான் வந்து இந்த கதை மியூசிக் பண்ணாட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் உடனே வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம். நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மியூசிக் எப்படி வரணும்னு. ஏன்னா இதில் வந்து அந்த த்ரில்லர் ஜோன்ரே இருக்கிறதோட அந்த காதல் அந்த போராட்டம் இதுக்கெல்லாம் உள்ள விஷயங்களையும் இவர் வந்து மியூசிக்கில் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கார். சாங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சுச்சுவேஷனில் இருக்கும். அதாவது முதல் சாங்கு வந்து ஒரு அதாவது ஒரு காமம் லஸ்ட் உள்ள ஒரு சாங்கு. ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணோம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நீங்களே இப்போ பார்த்தீங்க, உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்காரு பாருங்கள், அது வந்து அந்த இமோஷன், அந்த இமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அவர் அந்த வீணையை அவர் கொண்டு வந்தார். அந்த வீணை வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ரொம்ப அழகாக அதை வந்து அந்த மியூசிக் அமைச்சிருந்தார். அதை இமோட் பண்ணவங்க ஹீரோ இன்னும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அவங்களுடைய தனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு, ஒரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும்போது அவங்க எந்த உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கங்கிறத அந்த சாங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தார். அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்தில் ரொம்ப அழகாக இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை, அதனால் வெளியூரில் இருக்கார், அதனால் அவர் வர முடியல. ஆனாலும் அவருடைய அந்த எடிட்டிங் வந்து நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் ஆனந்த், அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முழு இன்வால்மெண்ட்டோட முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈடுபாட்டோட, எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது, எங்கேயும் தடை ஏற்படக்கூடாது, தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழு ஒத்துழைப்பை அவர் கொடுத்தார். அதனால தான் எங்களால் அந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களில் 41 நாளில் நாங்கள் முடித்தோம். அதுக்கு வெற்றிக்கு காரணமான அவரும் தான் எங்களுக்கு. அதனால் இந்த மியூசிக்கு எடிட்டிங் இவங்களுடைய கோஆப்ரேஷன், ஹீரோ ஹீரோயின், ஹீரோ பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து 22 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு ஹீரோவாக. ஆனால் இந்த படத்தில் அந்த டார்க் ஷேடு சட்டில் கேரக்டர், இது வந்து அவர் வந்து இமோஷனையும் அதிகமாக காட்ட மாட்டார். அதே சமயத்தில் அது வந்து மக்களுக்கு வெளிப்படணும் அந்த அவருடைய கேரக்டர். அந்த மாதிரி ஒரு சப்டியூடாக ரொம்ப சட்டிலாக அவர் அழகாக அந்த கிரே ஷேடு அதை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போதே அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த அமைஞ்சதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முழு திருப்தி. அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்கள் ஆடியன்ஸ் உள்ள வந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்கணும், பிடிக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கள்லாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் எங்கள் படம் வந்து தியேட்டருக்கு ஜனங்க வராங்களா, எப்படி அதை ரசிக்கிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இது மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எங்கள் படம் வந்து மார்ச் 1 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தியேட்டருக்கு வர ஜனங்கள் வந்து ஒருபடியாக ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்து எங்களை வெற்றி அடைய செய்யணும். நன்றி, வணக்கம். உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். படக்குழுவினரும் உங்களோட கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்வி தான். அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா, முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதாவது சத்தமின்றி சொல்லும்போது அதில் ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்கு, அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும், ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில் இருக்கும். இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன, இது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து பார்க்குறவங்க மனசுலலாம் எழுதிக்கிட்டே இருக்கும். அதுக்காக அந்த சத்தம் இன்றின்னு வைத்தேன். அதே மாதிரி முத்தம் தா அப்படிங்கிறது அந்த காதல் அதில் இருக்குது. இதில் வந்து ரொமான்ஸ், திஸ் இஸ் ரியலி எ ரொமான்டிக் த்ரில்லர். ஆனால் அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இது பார்க்கும்போது நிச்சயமாக அது நீங்கள் இந்த தலைப்பு சரிதான்ங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வரமாட்டாங்க, பட் ஆனால் இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரத்தில்லையா? இல்லை இல்லை, பண்ணோம், மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் பண்ணோம். அப்போல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுத்தார். நிச்சயமாக இது வந்து அவர் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், அதனால் எல்லாரும் அவருக்கு சார்பாக நான் அவங்களை மன்னிப்பு கேட்டேன். இந்த ஹீரோவை அதான் சொல்லுறேன், இப்போ சுச்சுவேஷன் தான், ரியலாகவே அந்த சுச்சுவேஷன் தான் காரணம். இது வந்து வேற, அவர் நோபடி டு ஹீ இஸ் நாட் டு பி பிளேம்டு, அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாங்கள் அதை சொல்ல முடியும். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி, ஆனால் இதுக்கு வந்து காரணம், உண்மையான காரணம் அது தான். அவர் வர எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார், இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்தார். இந்த இடத்துல அவர் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி.